தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளுக்கு நாள் உயரும் தங்கத்தின் விலை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 336 ரூபாய் உயர்ந்து 38,520 ரூபாய்க்கு விற்பனை. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மறுக்கூட்டலுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது பொருந்தும், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். முதலாம் மற்றும் இரண்டாம் கலை அறிவியல் இளநிலை படிப்பிற்கான செமஸ்டர் தேர்வுகள் ரத்து, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது, தமிழக பாஜக துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் பேட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.